வெல்கம் டு ப்ரோனோஸ் ஃபுட் கோட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எள்ளுச்சட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடானதுக்கப்புறம் இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்திங்கன்னா எள்ளு கருகிரும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வெடிச்சு வரும், அந்தளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் 5/6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. அடுத்து இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜாரில் வறுத்த எள்ளு நம்ம வணக்கின வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான எள்ளுச்சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசை சாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.